திருப்பாவையில் 30 பாசுரங்களையும் கற்றவர் பிராட்டியினுடையவும் எம்பெருமானுடையும் திருவுருளுக்கு இலக்காகி கோபியர் போன்றும் ஆண்டாள் போன்றும் பலனை பெறுவர் என்பதை விளக்குகிறது இப்பாட்டு. பஞ்சவடியில் ராமனும் சீதையும் ஒருவருக்கொருவர் நேசித்து ஆனந்தமாக இருந்தது போல் அவ்விருவருக்கும் தொண்டு செய்து இலக்குவனும் ஆனந்தமாக இருந்தான் என்கிறது ராமாயணம். அதேபோன்று கண்ணனுக்கு செய்யும் தொண்டினால் நாமும் அவனை போன்றே இன்புறுவோம் என்று சொல்லி திருப்பாவையை தலைக்கட்டுகிறாள் ஆண்டாள். வங்க கடலடைந்த மாதவனே கேசவனே, இதுவரை பாடிய கண்ணனையே கேசவன் பிரமனுக்கும் சிவனுக்கும் தந்தையான கண்ணனை தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் பரதத்துவமாயிருப்பவனை துதித்தோம். அவன் தாழ்கண்டார் தாளேகண்டார் என்றபடி சர்வாங்க சுந்தரன். அவனுடைய குழலழகில் ஈடுபட்டு ஆண்டாள் கேசவன் என்றாள். கேசவன் என்றால் குழலழகன் என்றும் பொருள் உண்டு. பெண்கள் கூந்தலையும் நகைகளையும் விரும்புவர். கடையும் பொழுது அசைந்தாடும் கூந்தலின் அழகை கண்டு ரசிக்கிறாள் ஆண்டாள். மாதவனே, லட்சுமிக்கு நாயகனானவனே, லட்சுமி எப்படி கிடைத்தாள்? வங்கக்கடந்தபடியால். திருப்பார்கடலில் நிறைய வங்கம் கப்பல்கள் உண்டு. எதற்கு? சம்சார சாகரத்தினின்றும் நம்மை அக்கறையில் உள்ள சீவயுண்டத்திற்கு அழைத்துச் செல்ல எம்பெருமானே ஒரு கப்பல்தான். சரணாகதி பண்ணி கொண்டவர்களை அவனே உபாயமாக கப்பலாக இருந்து பவக்கடலில் நின்றும் கரையேற்றுகிறான். கடலை கடந்த பொழுது இவன் மத்தாலாகிய மந்திரமலையை ஆமையாக அவதரித்து கீழே அழுந்தாமல் காத்தான். வாசுகியின் வாளை பிடித்து கடைந்தான். அதில் வந்த விஷத்தை சிவனும் குதிரை யானை அமிழ்தம் முதலியவைகளை இந்திரனும் மகாலட்சுமியை பரமனும் பெற்றார்கள். இதனால் மாதவனாக லட்சுமிபதியாக ஆனான். கண்ணுதல் சிவன் நஞ்சுண்ண விண்ணவர் அமுதுண்ண அமுதில் பெண்ணமுதை உண்ட அவன் எம்பெருமானாயிற்றே, அதேபோல் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை பௌர்ணமி சந்திரன் போன்று அழகிய திருமுகங்களையும் அவனும் அவளும் பூட்டிய செவ்விய திருவாபரணங்களையும் அணிந்த ஐச்சியர் துதித்து பணிந்து என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சியுவோம் என்று பறையை கைங்கிரிய சாம்ராஜ்யத்தை பெற்றதையும் நினைவு கூறுகிறார். ஆயர்பாடில் உள்ள முதியோர்களான ஆயர்கள் கோபியர்களின் நோன்பு எனும் வியாஜத்தினால் கிருஷ்ணனின் அனுகிரகத்தின் காரணமாக மாதம் மும்மாரி மழையையும் ஓங்கு பெறும் சென்னலையும் பெற்றார்கள். கோபியரோ கிருஷ்ண சம்சிலேஷத்தை பெற்றார்கள். இத்தகைய திவ்ய சரித்திரத்தை கோதை சொன்னால் திருப்பாவை பாட்டுக்களால் அனுபூதிவை பைங்கமல தந்தரியல் வற்றபெறான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதம். இவ்வுலகில் ஸ்ரீவல்லிபுத்தூர் நவரத்ன மாலையின் மையத்தில் விளங்குகிற நாயகரத்னம் போல் அழகாக விளங்குகிறது. அங்கு அவதரித்தவர் விஷ்ணுசித்தர் எனும் பட்டர் பிரான் பெரியாழ்வார். அவர் தன் திருமார்பில் குளிர்ந்த ஸ்ரீவிஷ்ணுவ சின்னமான தாமரை மணி மாலையும் துணசி மணி மாலையும் அணிந்தவர். தினந்தோறும் கோயிலுக்கு தாமரை மலர் மாலையையும் மற்ற மலர் மாலைகளையும் சுமந்து சென்று வெங்கமன்னாருக்கு சமர்ப்பிப்பார். இவருடைய பெண் கோதை. இவள் பாடியது திருப்பாவை. இது சங்கத்தமிழ் மாலை. பகவானுடைய சங்கத்தே தொடர்பை ஏற்படுத்தும் நூல். ஆய்ச்சிகள் திரள் திரளாக கூடி அனுபவித்த நூல். நாமும் கூடி அனுபவிக்க வேண்டிய நூல். 30 பாட்டுக்கள் கொண்டது. 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இரத்தின சரத்தில் ஒரு கல் போனாலும் மதிப்பில்லை. வைரத்தோட்டில் ஒரு கல் போனாலும் அழகு குறையும். எனவே 30 ஒரு பாசரம் கூட விடாமல் அனுசந்திக்க வேண்டும். ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார். கண்ணன் கம்சவதத்திற்கு பிறகு 4 கைகளோடு விளங்கினான். செவ்வரியோடிய நீண்ட அழகிய அருளும் கண்களை உடையவன் உபய விபூதி நாயகன். இறையும் பிரியாத திருமகளோடு கூடியவன். இத்திரு கண்ணனின் திருவருளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இவ்வுலகிலும் மேலுலகிலும் பிராட்டியினுடையவும் பெருமானுடையவும் கடாட்சத்தை பெற்று மகிழ்வர்.